ஆஸ்திரேலியாவின் சாலமன் தீவுகளில் ராணுவ தளம் அமைக்கும் சீனா. உக்ரைன் ரஷ்ய போரில் ரஷ்யாவின் 7 ராணுவ தளபதிகள் உயிரிழப்பு. சவுதி அரேபிய அரசின் எண்ணெய் கிடங்கின் மீது ஏமன் ஹவுதி படை ஏவுகணை தாக்குதல். உக்ரைனுக்கு போர் ஆயுதங்களை அனுப்பிய ஜேர்மன். பெருவில் கொட்டி தீர்த்த கனமழையால் 20 மேற்பட்ட வீடுகள் சேதம். அமெரிக்காவில் 430 அடி உயர ராட்டினத்தில் இருந்து கீழே விழுந்து சிறுவன் உயிரிழப்பு. உலகின் மிகவும் உயரமான புர்ஜ் காலிபா கோபுரம் மீது ஒளிர்ந்த செம்மொழியான தமிழ் மொழி. சிட்னி சாலமன் தீவுகளில் சீனா ராணுவ தளம் அமைக்க உள்ளதாக வெளியான தகவல் ஆஸ்திரேலியாவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மாதம் ஆஸ்திரேலிய கடற்பகுதிக்குள் சீன கடற்படையை சேர்ந்த கப்பல் ஒன்று அத்துமீறி நுழைந்தது. இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய கடற்படையின் கண்காணிப்பு விமானத்தின் மீது லேசர் ஒளியை பாய்ச்சியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவின் அண்டை நாடான சாலமன் தீவுகளில் சீனா பிரத்யேகமாக ராணுவ தளத்தை கட்டமைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக சீனா சாலமன் தீவுகளுக்கு இடையில் கையெழுத்தான ஒப்பந்தத்தின் வரைவு ஆவணங்கள் கசிந்துள்ளன. சீனாவின் இந்த முடிவு ஆஸ்திரேலியாவுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து ஆஸ்திரேலிய ராணுவ அமைச்சர் பீட்டர் டாட்டன் குறிப்பிடும் போது, அண்டை நாடான சாலமன் தீவுகளில் சீனா ராணுவ தளத்தை கட்டமைத்ததால் அது ஆஸ்திரேலியா பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். எங்கள் கவலை மற்றும் எதிர்ப்பை சாலமன் தீவுகளிடம் தெரிவிப்போம். இந்த பிராந்தியத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். அமைதியை சீர்குலைக்க மேற்கொள்ளப்படும் எந்த நடவடிக்கைகளையும் எங்களால் ஏற்க முடியாது. சீனாவால் தரப்படும் நெருக்கடிகளை நாங்கள் விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்ய போரில் ரஷ்யாவின் 7 ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கை 31 நாளை எட்டியுள்ளது. போரில் ரஷ்யாவுக்கு பல இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதுவரை 7 ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் மேற்கு நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் உளவு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். யுத்தத்தின் போது தங்கள் தரப்பில் 1300 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ரஷ்ய கிரெம்ளின் தெரிவித்துள்ள நிலையில் உயிரிழந்த எண்ணிக்கை 4 அல்லது 5 மடங்கு அதிகமாக இருக்கலாம் என்று மேற்கு நாடுகளின் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். படைகளை முற்றாக வழிநடத்தவில்லை என்று 37 படைப்பிரிவின் தலைவர் அவரது சொந்த படைகளாலே கொல்லப்பட்டதாக உளவமைப்புகள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபிய அரசின் எண்ணெய் நிறுவனமான ஆரம்கோவின் 2 சேமிப்பு கிடங்கின் மீது ஏமன் ஹவுதி படை ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இத்தாக்குதலால் எண்ணெய் கிடங்கு முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் விண்ணை முட்டும் அளவுக்கு தீ வெளியேறியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு ஏமன் ஹவுதி கிளர்ச்சி குழு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாக சவுதி அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சவுதி அரேபியா பார்முலா 1 கார் பந்தயம் அதே பகுதியில் இன்றும் நாளையும் நடைபெற உள்ள நிலையில் இந்த ஏவுகணை தாக்குதல் இடம்பெற்றுள்ளது பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனுக்கு ஆதரவாக ஜெர்மனி அனுப்பி வைத்த 1500 விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் நேற்று உக்ரைனை வந்தடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்ய ராணுவம் 31 நாளாக தலைநகர் கீவ் மற்றும் துறைமுக நகரான மரியப்போல் ஆகிய நகரங்களை கைப்பற்ற முடியாமல் திரறி வருகிறது. இந்த நிலையில் ரஷ்ய ராணுவத்தின் தீவிர தாக்குதலை எதிர்த்து சமாளிக்கும் விதமாக உக்ரைனுக்கு 1500 ஸ்டெல்ல விமான எதிர்ப்பு ஏவுகணைகளையும் 100 MG3 இயந்திர துப்பாக்கிகளையும் ஜெர்மன் வழங்கியுள்ளது. விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் இயந்திர துப்பாக்கிகளுடன் கூடுதலாக 350,000 உணவு பொட்டலங்களும் 50 மருத்துவ உதவி வாகனங்களும் 25 தேதி நேற்று உக்ரைனுக்கு வந்து சேர்ந்து விட்டதாக உக்ரைனில் உள்ள ஜெர்மன் பத்திரிகை நிறுவனம் அதிகாரப்பூர்வமான செய்தியை வெளியிட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான பெருவில் கடந்த சில தினங்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக பெருநகரமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. காஜமாரகா மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக இடுப்பளவுக்கு தண்ணீர் மட்டம் உயர்ந்துவிட்டது. வெள்ளம் காரணமாக வீடுகள் கட்டிடங்களில் சிக்கிக் கொண்டவர்கள் JCP இயந்திரம் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றன. மேலும் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டவர்களை தேடும் பணிகளும் மீட்கும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் அம்மாகாணத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளில் தனித்தீவாக மாறியுள்ளன. வெள்ளப்பெருக்கால் 20 மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்ததாகவும் தண்ணீர் வடியும் பகுதிகளில் சீரமைப்பு பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
குலசேகர பட்டினத்தில் இருந்து விரைவில் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்படும் என்று இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் டாக்டர் கே சிவன் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைவாக நிலங்களை கையகப்படுத்த அனுமதி தந்த தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். சந்திராயன் 2 திட்டம் தோல்வியடைந்தது. இதன்போது பிரதமர் மோடி ஒவ்வொரு விஞ்ஞானிகளுக்கும் ஆறுதல் கூறி பெருந்தன்மையோடு முயற்சிகளை தொடரும்படி கேட்டுக்கொண்டதை நினைவு கூர்ந்தவர் சந்திராயன் 3 விரைவில் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஹகன்யான் திட்டத்தின் மூலம் விண்ணுக்கு இந்தியரை அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் குறித்து விளக்கிய அவர் 2 அல்லது 3 இந்திய விண்வெளி வீரர்களை 400 கிலோமீட்டர் தூரத்தில் புவிவட்ட பாதையில் பயணிக்க செய்து 3 நாட்களுக்கு பின் பூமிக்கு பத்திரமாக அழைத்து வர இருப்பதாகவும் சிவன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் மத்திய புளோரிடாவில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவுக்கு மிசோரி பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் சாம்சன் தனது நண்பர்கள் குடும்பத்தாருடன் சென்றுள்ளார். அங்குள்ள 430 அடி உள்ள ராட்சத ராட்டணத்தில் சிறுவன் சவாரி செய்துள்ளார். இதன்போது எதிர்பாராத விதமாக ராட்டணத்தில் இருந்து குறித்த சிறுவன் கீழே திடீரென்று விழுந்துள்ளார். கீழே விழுந்து படுகாயமடைந்த சிறுவனை அருகில் இருந்தவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் சிறுவன் இறந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். இந்த விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் பொழுதுபோக்கு பூங்கா இயக்குநர் ஜான்ஸ்டைன் குறிப்பிடும் போது ராட்டினத்தில் இருந்து சிறுவன் விழுந்து பலியான சம்பவத்தால் தாங்கள் மிகுந்த வருத்தம் அடைந்துள்ளதாகவும் விபத்து குறித்து விசாரணைக்கு பூர்ண ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். உலகின் மிக உயரமான கட்டிடம் துபாயில் உள்ள புர்ஜ் காலிபா கோபுரம். துபாயில் சர்வதேச தொழில் கண்காட்சி நடைபெற்று வருகின்றது. இந்த கண்காட்சியில் இந்தியா உட்பட 192 நாடுகள் பங்கேற்றுள்ளன. ஒவ்வொரு நாடுகள் சார்பில் அந்த வளாகத்தில் தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி துபாய் கண்காட்சியில் தமிழ்நாடு அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அரங்கை தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். தமிழ்நாடு வார விழாவையொட்டி துபாயில் உள்ள 2217 அடி உயரம் உள்ள புர்ஜ் காலிபா கோபுரம் மீது தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, செம்மொழி, தமிழக அகழ்வாராய்ச்சிகள் குறித்த ஆவணக் காட்சிகள் திரையிடப்பட்டது. மேலும் அந்த திரையில் செம்மொழியான தமிழ் மொழியாம் பாடலும் ஒளிரப்பட்டு பார்ப்பவரை கண்குளிர வைத்துள்ளது. சீனாவின் குயிங்காய் மாகாணத்தில் தெலிங்கா நகரில் இன்று கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவு கோளில் 6.0 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக சீன நிலநடுக்க நெட்வொர்க் மையம் தெரிவித்துள்ளது. எனினும் மக்கள் நெருக்கம் குறைவான பகுதியிலேயே நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்க மையத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் வரை எந்த கிராமங்களும் இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிலநடுக்கம் தெலிங்கா நகரம் மற்றும் ஜியாயுகுவான் மற்றும் ஜாங்கி ஆகிய நகரங்களில் உள்ள குடியிருப்பு வாசிகளால் உணரப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் அந்த பகுதியில் இயக்கப்படும் பல்வேறு ரயில்கள் கால தாமதத்துடன் வந்து சேரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்று சீன ரயில்வே குயிங்காங் திபெத் குழும நிறுவனத்தின் சாய்சிங் ரயில் நிலையம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் ராணுவ தாக்குதலில் ரஷ்ய ராணுவத்தின் ஜெனரல் ஒருவர் பலியாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவரது பெயர் யாகோவ் ரேசன்சவ் என்பதாகும். இவர் ஹெர்சா நகருக்கு வடக்கே ஹோர்னோபாய்கா என்ற இடத்தில் நடந்த கடும் சண்டையில் பலியாகியுள்ளதாக கூறப்படுகிறது. துப்பாக்கியால் சுடப்பட்டு இவர் உயிரிழந்துள்ளார். இவர் பலியான தகவலை உக்ரைன் அதிபர் மாளிகை தலைமை ஆலோசகர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இது தொடர்பாக ரஷ்ய தரப்பில் இருந்து எந்த அதிகாரப்பூர்வ தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you.